என் பெயர் வெற்றிவேல் வாசு. நான் 6 மரகதத்தில் பயில்கிறேன். என் தலைப்பு விரயப்பொருள் அல்லது கழிவு மேலாண்மை. நான் தேர்ந்தெடுத்த நாடு ஜப்பான். நான் அந்நாட்டை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், அந்நாட்டில் மறுசுழற்சி செய்ய 8 வகையான குப்பை தொட்டிகளை பயன்படுத்துவதால். ஜப்பானின் மறுசுழற்சி திட்டங்கள். மார்ச் 25, 2008 அன்று ஜப்பானிய அமைச்சரவை 2007 மொத்தம் 52 மில்லியன் டன்னிலிருந்து 2012 சுமார் 50 மில்லியன் டன்னாக குறைக்கவும், கழிவு மறுசுழற்சி விகிதத்தை 20 முதல் 25 உயர்த்தவும் குறிவைக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. வெப்ப மறுசுழற்சி மற்றும் கழிவுகளை அகற்றும் சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் முறை ஊக்குவிக்கப்படும் என்று ஜப்பான் அமைச்சரவை அறிவித்தது. 3R முன்முயற்சி. ஜூன் 2004 G8 உச்சி மாநாட்டில் முதன்முதலில் முன்மொழியப்பட்ட இந்த G8 முயற்சி கழிவுகளை குறைத்தல், மறுபயனீடு செய்தல் மற்றும் மறுசுழற்சி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மே 24 முதல் 26, 2008 அன்று கோபியில் நடந்த G8 சுற்றுச்சூழல் அமைச்சர் கூட்டத்தில் அமைச்சர்கள் கோபி 3R செயல் திட்டம் குறித்து ஒப்புக்கொண்டனர். இது வள உற்பத்தி திறனை மேம்படுத்தவும், சர்வதேச ஒளிப்பொருள் சுழற்சி சமுதாயத்தை நிறுவவும், வளரும் நாடுகளில் 3R-களின் திறனை முன்னோக்கி கொண்டு வரவும் விரும்புகிறது. இந்த திட்டத்தின்படி ஜப்பானிய உலகளாவிய பூஜ்ய கழிவு சங்கத்தை நோக்கிய ஒரு புதிய செயல் திட்டத்தையும் அறிவித்தது. இது சர்வதேச அளவில் பொருள் சுழற்சி சங்கங்களை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஜப்பான். ஜப்பானிய அரசாங்கம் அக்டோபரை 3R பதவி உயர்வுக்கான அதிகாரப்பூர்வ மாதமாக நிர்ணயித்தது. கழிவுகளை குறைத்தல், மறுபயன்பாடு செய்தல் மற்றும் மறுசுழற்சி செய்வதன் முக்கியத்துவத்தில் கவனம் செலுத்த நிறுவனங்கள் மற்றும் வணிகங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நேரத்தை குறிப்பிடுவதற்கும் ஒதுக்குவதற்கும் இது செய்யப்பட்டது. பதவி உயர்வு மாதத்தில் அரசாங்கமும் பிற நிறுவனங்களும் ஒரு சிறந்த பொருள் சுழற்சி சமுதாயத்தின் கருத்துக்களை விளம்பரப்படுத்த தகவல் நிகழ்வுகள் மற்றும் காட்சிகளை ஏற்பாடு செய்கின்றன. மேலும் தகவலுக்கு கீழுள்ள இணைப்பை சொடுக்கவும். நன்றி.